ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேண்ட் ஆஃப் சோழா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமானத்தில் சிறந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு அடுத்ததாக இன்னொரு கட்டுமானம் எதுன்னு சொல்லணும்னா, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் மோட்டர் சைக்கிள் வாகனம் நிறுத்தமிட்டிருந்தாங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க. இது வந்து கட்டி பல ஆயிரம் வருஷம் ஆச்சு, இன்னும் எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிதுன்னு உங்களோட கண்ணாடி நீங்களே பாருங்கள். இதோட டிக்கெட் சார்ஜ் கரெக்டாக எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 ரூபா. 5 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு இப்போ 15 ரூபா இருக்குது. நீங்கள் நைட்டு ஒரு 11:55 வண்டியை பார்க் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 12:10 போல் வந்து வண்டியை எடுத்திங்கன்னா, திருப்பி இன்னொரு 15 ரூபா நீங்கள் பே பண்ணணும். டோட்டல் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் 30 ரூபா பே பண்ணணும். ஏன்னா அவங்க நாள் கணக்கு தான் பார்க்குறாங்க. டைம் வந்து 12 மணி தாந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் ஒரு 15 ரூபா கட்டணும்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க. லேடிஸ்க்கு அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் வச்சுருக்காங்க. அதே நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லாட்டி மொட்டை மாடியில் தான் பார்க் பண்ணணும். அந்த மொட்டை மாடிக்கு போகிற வழி வந்து அவ்வளோ சூப்பராக, நல்லா உடையாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த நடுவில் ஒரு சந்து மாரி இடம் இருக்கும். அந்த சந்தில் வந்து நீங்கள் பைக்கை ஓட்டிகிட்டு போகணும். ஓட்டிகிட்டு போய் யூட்டன் அடித்து மேலே போய் நிப்பாட்டுறதுக்கூடிய போதும் போதுங்கிறதாயிரும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தஞ்சாவூரே அழகாகியிருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் யாரும் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வாகன நிறுத்தம் இடத்தை இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது கட்டடம் வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் அது உள்ளுக்கு போய் பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது தெரியும். இதை வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்க சரி பண்ணுவாங்களா, இல்லை நகராட்சி அதிகாரிகள் வந்து சரி பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்லை நகராட்சி அதிகாரிகள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியல. நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.